எதிர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம தமிழ்ல, ஆப்போசிட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல இதை சொல்லுவோம். சோ இந்த ஆப்போசிட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓல்ட் யங், எங்க யங் வரலன்னு பாக்குறீங்களா? தோ இப்பதான் யங் வந்திருக்கு. ஓல்ட் அப்படின்னா வயசானவங்க, யங் அப்படின்னா இளமையானவங்க. பாருங்க, முயல் வேகமா ஓடும், அதனால ஃபாஸ்ட் இதுல போட்டிருக்கோம். ஆம மெதுவா நகரும், அதனால ஸ்லோ அப்படின்னு ஆமைக்கு எழுதியிருக்கும். இது அதோட இயல்பு, அதுக்காக ஆம பெரிய ஸ்லோ எல்லாம் கிடையாது. ஹாப்பி, ஹாப்பி, ஹாப்பினா சந்தோஷமா இருக்காங்க இந்த பொண்ணு. சேட், சேட், சோகமா இருக்காங்க இவங்க. லைஃப்ல இவங்களுக்கு என்ன சோகமோ தெரியலையே, இவங்களும் இந்த சோகம் மறைஞ்சி இப்படி ஹாப்பியா ஆகணும்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம். கிளீன், இவங்க கிளீனா இருக்காங்க, இவரு டர்ட்டியா இருக்காரு. எங்க போய் இப்படி எல்லாம் அழுக்கு பண்ணிட்டு வந்த அப்படின்னு அம்மா இவங்கள செம்மையா திட்டு போறாங்க. இவரும் குளிச்சுட்டு கிளீன் ஆயிடுவார். ஓகே, டர்ட்டி, அதுக்கு ஆப்போசிட் கிளீன். பழம் இதுல ஃபுல்லா இருக்கு இந்த கூடையில, இது காலியா இருக்கு. எம்டி, எங்களுக்கு எம்டி கூட வேண்டாம்ப்பா, எங்களுக்கு பழம் ஃபுல்லா இருக்க கூட தான் வேணும். ஹார்ட், ஹார்ட்னா இந்த பையன் உட்கார்ந்துருக்கான்ல அந்த இடம் வந்து சுட்டு பார்த்தா ஹார்டா இருக்கு, முரடா இருக்கு சொல்லுவோம்ல அது. இது சாஃப்ட், தலகாணி மேல எல்லாம் உட்காந்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த பொண்ணு சாஃப்டா அந்த தலகாணி மேல உட்காந்துருக்கு. ஹெவி அப்படின்னு அப்படியே பயங்கரமா முக்கி மணறி இந்த தம்பி தூக்கிட்டு போறாரு. இது லைட், லைட்டா இருக்கு, வெயிட்டே இல்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி, இது வந்து லைட். லைட்னா கனமா இல்லாம இருக்கு, இது ரொம்ப கனமா இருக்கு. ஸ்ட்ராங், வீக், இந்த தம்பி பெரிய ஸ்ட்ராங்கா இருக்காரு, இவரு வீக்கா இருக்காரு. சோ நல்லா நிறைய சத்தான சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு இவரும் இந்த மாதிரியே ஸ்ட்ராங் ஆகணும்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, closed, open, closed அப்படின்னா இதே பாக்குறீங்கல்ல, கதவு மூடி இருக்கு, மூடி இருக்கிறத க்ளோஸ்ட்னு சொல்றோம். ஓபன், பண்ண உடனே ஒரு பொண்ணு குட்டி வந்துருச்சு பாருங்க உள்ள இல்ல, ஓபன் அப்படின்னா திறந்து வச்சிருக்கோம். அடுத்தது ட்ரை, இந்த பாப்பா நனையாம ஈரத்துல நனையாம ட்ரையா இருக்கு. இவரு மழையில நனைஞ்சு போய் வெட்டா இருக்காரு. ஆனா நாலாம் மழையில நனைஞ்சா இப்படி சீரியஸா முகத்தை வச்சிருக்க மாட்டேன். நம்ம முதல்ல பார்த்தோம்ல ஹாப்பி, அந்த ஹாப்பியா இருக்கும், சேடா இருக்காது. வெட், இது என்னது வெட், இது ட்ரை. நமக்கு எப்பவுமே இருட்ட பார்த்தா பயமா இருக்கும்ல, டார்க், டார்க்னஸ் போகணும்னா லைட்,
சுவிட்ச் போட்டோடனே லைட் வந்துடுச்சு. பேங் 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 சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க பாத்தியா, அதுதான் இது. இது என்னது? நாய்ஸி. நாய்ஸி, நாய்ஸிக்கு ஆப்போசிட் என்னன்னு பாத்தீங்கன்னா அமைதியா இருங்க எல்லாரும் அப்படி சொல்றாங்கல்ல அடிக்கடி கிளாஸ்ல நாங்கெல்லாம் சொல்லுவோம்ல குவைட் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நாய்ஸியோட ஆப்போசிட். புளிக்கிது ஒரே அப்படி எலுமிச்சம் பழத்தை எடுத்துட்டு போய் வாயில வச்சுட்டான் அப்படி இருக்குமா, இல்ல இந்த புளிப்பு பிடிக்குமா? பிடிக்கும் சிலருக்கு. இந்த பாப்பா ஐஸ்கிரீம் சாப்பிடுறா, அதுதான் ஸ்வீட். அப்போ இனிப்பு இதுக்கு அப்போசிட். இருபத்தி நாலு மணி நேரமும் இவரு சுத்தி சுத்தி என்ன பண்றாரு? ஒர்க் பண்றாரு, வேலை பாக்குறாரு. ஒர்க் 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 ஒர்க். இவரு ப்ளே 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 சூப்பர். பிக், பெருசா இருக்கு இந்த பால். இது குட்டி, ஸ்மால் ஸ்மால், சின்னதா இருக்கு. நம்ம முதல்ல பார்த்தோம்ல அந்த மாதிரி வயசான பாட்டி இருந்தாங்க, தாத்தா ஓல்ட். சின்ன பசங்க இவங்கெல்லாம் இளமையா இருக்காங்க, குட்டியா இருக்காங்க, யங். ஓல்டுக்கு ஆப்போசிட் யங். கெட்டவனா இருக்கான், குட். இந்த மாதிரிதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும், நல்லது செய்யணும். பின்னாடி இருக்கார்ல ஒருத்தர், அவர் மாதிரி பேடா இருக்க கூடாது. தேங்க்யூ மிஸ்டர் கிரெக்ஸ் இங்கிலீஷ் கிளவுட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக்சர் எல்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களோட ஸ்கூல் குழந்தைங்களுக்கு இது எல்லாத்தையும் நான் வந்து போட்டு காட்ட போகிறேன். ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணி இதை படிக்க போகிறாங்க. அதுக்காக ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் இந்த கிரெக் இங்கிலீஷ் கிளவுட் அவங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.